வந்தால் முடியும் தோடா. தமிழக முதல்வர் நாட்டு மக்களின் உணர்வுகளை மதித்து குடியுரிமை சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என்று அறிவிக்க வேண்டும். விமான நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் பேட்டி. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், குடியுரிமை திருத்தம், குடிமக்கள் பதிவேடு, மக்கள் தொகை பதிவேடு ஆகியவற்றை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடைபெற்ற பேரணி போராட்டத்திற்கு அனுமதி வழங்கி முழு ஒத்துழைப்பு கொடுத்த திருச்சி மாநகர காவல்துறைக்கு நன்றி தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தொடர் போராட்டத்தில் இஸ்லாமியர்கள் மற்றும் இதர ஜனநாயக சக்திகள் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று அங்கே வன்முறை வெடித்திருக்கிறது, துப்பாக்கி சூடு நடந்திருக்கிறது, கல்வீச்சில் காயமடைந்த காவலர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. இது மிகுந்த வேதனையை அளிக்கிறது. இத்தகைய வன்முறையில் வெடிப்பதற்கு, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவதற்கு பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சர் அவர்களும் தான் பொறுப்பேற்க வேண்டும். மக்களுடைய உணர்வுகளை மதிக்காமல் தாம் எடுத்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்போம் என்கிற அடிப்படையில் ஆட்சியாளர்கள் பிடிவாதம் செய்வது கவலைக்குரியதாகும். மோடி அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். மக்கள் தொகை பதிவேடு, குடிமக்கள் பதிவேடு ஆகியவற்றை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று அறிவிக்க வேண்டுமென விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. தமிழக முதல்வர் அவர்களும் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை மதித்து இங்கேயும் தொடர்ந்து இஸ்லாமியர்களும் இதர ஜனநாயக சக்திகளும் போராடி வருகிற நிலையில் திமுக தலைமையிலான தோழமை கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிற நிலையில் 2.5 கோடி கையொப்பம் வாங்கி மக்களிடத்திலே கையெழுத்து இயக்கம் நடத்தி குடியரசுத் தலைவரிடத்திலே ஒப்படைத்திருக்கிற ஒரு சூழலில் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் இந்த சட்டத்தை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று அறிவிக்க வேண்டும். புதுவை முதல்வர் நாராயணசாமி அவர்கள், கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள், மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் அறிவித்திருப்பதைப் போல தமிழக முதல்வர் அவர்களும் அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். ஜெயலலிதா அம்மையாரின் பிறந்த நாளையொட்டி தமிழக அரசு இந்த நாளை சிறுமிகளின் பாதுகாப்பு நாள் என்று அறிவித்திருப்பதை வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் யதார்த்தத்தில் இன்றைக்கு சிறுமிகள், பெண்கள், தலித்துகள், பழங்குடிகள் பாதுகாப்பற்ற நிலையில்தான் தமிழகத்தில் வாழ்ந்து வருகிறோம். ஆணவ கொலைகள் அதிகரித்திருக்கின்றன. பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வல்லுறவுகள் அதிகரித்திருக்கின்றன. எனவே இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு, விளிம்பு நிலை மக்களுக்குரிய பாதுகாப்பை அளிப்பதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஜெயலலிதா அம்மையார் அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும் என்கிற காரணத்திற்காக இந்த நாளை சிறுமிகளின் பாதுகாப்பு நாள் என்று அறிவித்தால் மட்டும் போதாது, அதை நடைமுறையில் உறுதிப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். டெல்டா மாவட்டங்களை வேளாண் மண்டலமாக, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிப்போம் என்று அறிவித்த முதல்வர் அவர்கள் வேதாந்தா குழுமத்திற்கும் ONGC அமைப்புக்கும் அந்த நிறுவனத்திற்கும் வழங்கப்பட்ட லைசன்ஸுகளை, ஏற்கனவே வழங்கப்பட்ட உரிமங்களை ரத்து செய்வதற்கு எந்த முயற்சியும் மேற்கொள்ளப் போவதில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற உரிமங்களை ரத்து செய்யாமல் டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிப்பது பெரு நகைச்சுவையாகும், வேடிக்கைக்குரிய ஒன்றாகும். எனவே முதல்வர் அவர்கள் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிற ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்காக வழங்கப்பட்டிருக்கிற உரிமங்களை ரத்து செய்யும்படி மத்திய அரசுக்கு உரிய அழுத்தத்தை அளிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுக்கிறது. பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலை குறித்து கேபினெட் மீண்டும் கூடி தீர்மானம் நிறைவேற்றி தமிழக ஆளுநருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். மத்திய அரசும் மாநில அரசும் தங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று நீதிமன்றத்திலேயே பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கிற நிலையில்
ஆளுநருக்கு மட்டுமே அந்த அதிகாரம் இருக்கிறது என்கிற சூழலில் அவர் இன்னும் முடிவெடுக்காமல் இருப்பது வேதனைக்குரியது. அவருக்கு மீண்டும் அழுத்தம் கொடுக்க வேண்டியது தமிழக அரசின் பொறுப்பு என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் ஆகியவற்றில் தமிழகம் டாப் 10 என்கிற வரிசையில் இடம்பெற்றிருக்கிறது. இது ஊரறிந்த உண்மை. முதல்வர் அவர்கள் அதன் மீது உள்ளபடியே கரிசனத்தோடு தடுத்து நிறுத்துவதற்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்வாரேயானால் அதை வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். சார், என்சிஆர் என்பிஆரை பொறுத்தவரைக்கும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடைமுறைகள் அதான் எப்பயும் பின்பற்றுறோம். அப்போ காங்கிரஸ் திமுக பேரிடில் என்ன ஃபாலோ பண்ணாலும் அதான் பண்ணுறோம். இப்போ புதிதாக 3 கேள்விகள் மட்டும்தான் சேர்க்கப்பட்டிருக்கு. அந்த 3 கேள்விகளுக்கும் கட்டாயம் பதிலளிக்கணும்னு அவசியம் இல்லை, விருப்பப்பட்டால் அவர்கள் பதிலளிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இதை மத்திய அரசும் தெளிவுபடுத்திருக்கின்றது சொல்லியிருக்காரு. இந்த போராட்டங்கள் தேவையற்றது அப்படிங்கிறதையே தாங்கள் எடுத்த தவறான ஒரு முடிவை அல்லது வரலாற்று பிழையான ஒரு முடிவை நியாயப்படுத்தும் முயற்சியில் அதிமுக ஈடுபட்டு வருகிறது. பாரதிய ஜனதாவுக்கு அவர்கள் அரசியல் ரீதியாக ஆதரவு தருவது என்பது ஒரு தேர்தல் அரசியல் தேர்தல் நிலைப்பாடு. ஆனால் மிக மோசமான ஒரு சட்டத்தை ஆதரித்து மாநிலங்களவையிலே வாக்களித்தது தவறு என்பதை இன்னும் அதிமுக உணரவில்லை. அது மிகப்பெரிய குற்றச்செயல், பாவச்செயல் என்பதை எதிர்காலம் அவர்களுக்கு உணர்த்தும். என்பிஆர் மேனுவல் தெளிவாக சொல்லுகிறது, பெற்றோருடைய பிறந்த இடம் மற்றும் பிறந்த தேதி குறிப்பிடப்பட வேண்டும். அது கட்டாயம் இல்லை என்பது உண்மைதான். ஆனால் அவ்வாறு குறிப்பிடப்படவில்லை என்றால் அவர்களை டவுட்ஃபுல் சிட்டிசன் என்கிற அடிப்படையில் சந்தேகத்திற்குரிய குடிமகன்களாகத்தான் அரசு நடத்தும். இதை அவர் மறுக்க தமிழகத்துக்கு தமிழர்களுக்கு அதிகமான வாய்ப்பு, அமெரிக்காவுக்கு போகிற வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். மாபா பண்டிகை அது என்ன அவ்வளோ பெரிய வாய்ப்பு? அது தமிழ்நாட்டுக்கு ட்ரம்ப் வருகையாலே அல்லது இந்தியாவுக்கு என்ன லாபம்? அவர் வருவதால் குடிசைகளை மறைக்கக்கூடிய நடவடிக்கைகளில் அரசு ஈடுபட்டிருக்கிறது. குடிசைகளை மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடாமல் குடிசைகளை மறைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவது வெட்கக்கேடானது. ட்ரம்ப்புக்கு வந்து அவர்கள் காட்டுகிற நகரம் அல்லது காட்டுகிற பகுதி தான் இந்தியா என்று அவரை நம்ப வைப்பதற்கான முயற்சியை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். ஆனால் சமூக வலைத்தளங்கள் வளர்ந்திருக்கிற இந்த காலச்சூழலில் அப்படியெல்லாம் மூடி மறைக்க முடியாது.